ஹே, கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம நேற்று புதுசாக ஸ்டார்ட் பண்ண இன்வெஸ்டிகேஷன் ட்ராமாவோட அடுத்த பார்ட்டு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிறதா இப்பயும் சொல்கிறேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த பார்ட்டை எதில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம ரெண்டு ஹீரோவும் வந்து லஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் வா அப்படின்னு கூப்பிட்டு போனதுனால உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு நம்ம போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா, பாலை வாங்கி வச்சுட்டு அந்த பாலில் கோக்கை மிக்ஸ் பண்ணுறாரு. ரெண்டாவது ஹீரோக்கு பார்த்து அது பரட்டிக்கிட்டு வந்துடுது, டே என்னடா பண்ணிட்டு இருக்கு நீ அப்படின்ற மாதிரி அதை எடுத்து அப்படியே கல்பாக வேற குடிக்கிறான். இது என்னதான் நீ பண்ண வர, என்னதான் நீ ட்ரை பண்ணுற, உனக்கு பிரச்சனை ஆயிடுச்ச மண்டை மேலே எதுனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் இல்லை, இப்போ ஒரு கேஸ் நான் பார்த்துட்ருக்கேன் இல்லையா, அந்த கேஸால் நான் பைத்தியம் பிடிச்சி அலையிறேன், அந்த கேஸில் இருக்க கொலகாரனோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படி என்னடா தெரிஞ்சுக்கணும் நீ அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு உடனே வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இப்போ நான் பார்த்துட்ருக்க கேஸில் ஹியூமனோட பிளட்டு அப்படியே அவங்க உயிரோடு இருக்கும் போது உறிஞ்சி அதை வந்து ஒரு சோயா மில்கில் கலந்து குடிக்கிறானா, அந்த கன்றாவை எப்படி அவன் குடிக்கிறான் அப்படின்றத நான் டைரெக்டாக தெரிஞ்சிக்க முடியாதுல்ல, அதனால இந்த பாலில் இந்த கன்றாவியாக கோக்கை கலக்கி குடிச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம போலீஸ் ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, அது நடந்த விஷயம் எல்லாத்தையும் கொஞ்சம் மறந்துடு, உன்னோட பயத்தை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நீ கொஞ்சோண்டு இந்த கேஸுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலாக பார்த்தா நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்த மாதிரி ஒரே ஒரு கேஸை மட்டும் இவங்க சால்வ் பண்ணலை போல், அதுக்கப்புறம் கண்டினியூவாக பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம அதெல்லாம் வரலை. ஸோ நடுவில் ஏதோ ஆயிருக்கு, அதனால தான் இவன் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டுருக்கான். ஸோ இவன் கெஞ்சி கேட்குறான், மறுபடியும் எனக்கு வந்து கேஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணடா ப்ளீஸ்டா, உன்ன மாதிரி ஒரு பிரெயினியான பர்சனை பார்த்ததே இல்லை, ஆனால் நீ ஏன் இப்படி ஆயிட்டேன்னு தெரியல, எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு கேட்கறதுக்கு இவன் வந்திருக்கான். இருந்தாலும் வந்து நம்ம செகண்ட் ஹீரோ கேட்கல, அவன் பாட்டு கிளம்பி போயிடுறான் தயவு செஞ்சு இந்த விஷயத்துக்காக என்னை பார்க்க வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபங்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறானா, எதுக்காக நீ இப்படி அவாய்ட் பண்ணுற, அவர் இவ்வளோ அளவு கேட்குறாரு, நீயும் இவரும் அவ்வளோ வருஷமாக பழகியிருக்கீங்க, தயவு செஞ்சு நீ அவருக்கு ஹெல்ப் பண்ண, இந்த விஷயத்தில் நீ ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்கிறதே எனக்கு என்னவோ தப்பாக தெரியுது அப்படின்னு சொல்கிறான். இவன் சொல்கிறான், என்னால் இப்போதைக்கு உண்மையாகவே கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு கேஸை சால்வ் பண்ண முடியும்னு நான் நினைக்கல, தயவு செஞ்சு நீயாவது என்னை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஏதோ பெரிய பிரச்சனை ஆயிருக்கு போல. போன பாட்டு முடியும் போது வந்து ரெண்டு போலீஸ்காரன்களும் ஏதோ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க இல்லையா, உடனே நம்ம ஆஃபீஸர் ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சுட்டாங்க. அவன் வந்த உடனே அவங்கக்கிட்ட என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, இங்கே குப்பையே எதுவுமே இல்லாமல் இருந்தது, ஸோ அதனால் நாங்கள் வெளியில் இருக்க குப்பை தொட்டியை போய் செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தோம். அப்போ செக் பண்ணி பார்க்கும் போது நம்ம ஒரு கிளாஸில் வந்து பாலும் பிளட்டும் கலந்து இருந்தது இல்லையா, அதே மாதிரி இன்னொரு கிளாஸ் உடஞ்சி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அது டெலிவரி வந்த அதே கவர்லேயே வச்சு அதே பாக்ஸ்லேயே பேக் பண்ணி இதை எடுத்துகிட்டு வந்து இந்த குப்பை தொட்டியில் போட்டிருக்காங்க. அந்த டெலிவரி ஆன டைம் 4 மணிக்கு தான் ஆயிருக்கு. நாங்கள் அதை ஃபோன் பண்ணியும் விசாரிச்சிட்டோம், அவங்க வந்துட்டு 2 கிளாஸ் வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க. ஸோ 1 கிளாஸ் உள்ளே இருந்தது, இன்னொரு கிளாஸ் உடஞ்சதை வெளியில் எடுத்துகிட்டு வந்து அந்த பொண்ணு தான் போட்டிருக்கணும். அந்த பொண்ணு 4 மணி போல் தான் இங்கே வந்து குப்பை தொட்டியை போட்டிருக்கா. அப்போனா 5 மணிக்கு அவள் செத்துருக்கா கண்டிப்பாக. அப்போ 4 மணிக்கு தான் வந்துட்டு அந்த கொலகாரன் வந்து அவளை பிடிச்சிருக்கணும், இல்லை அவளை இங்கேயே அடித்து அவளோட ரூம்க்கு எடுத்துகிட்டு போய் இதெல்லாம் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ நம்ம நேராக அந்த டெலிவரி பண்ண பையன் யாருன்னு கண்டுபிடிச்சாவே போதும், மேபி அந்த டெலிவரி பாயாவே கூட இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோ சொல்கிறான், எனக்கு ஆனந்த கண்ணீரே வந்துரு போல இருக்கடா, நீங்கள் ரெண்டு பேரும் செமையாக கலக்கிட்டீங்கடா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த டெலிவரியான கம்பெனிக்கு போய் விசாரிக்கிறாங்க. ஓ அந்த பையனா சார், ஆமாம் அந்த பையன் தான் நேற்று டெலிவரி எடுத்துகிட்டு போய் கொடுத்தான், எனக்கு நல்லா தெரியுமே அந்த வீட்டுக்கு அவன் 2-3 வாட்டி போயிருக்கான் டெலிவரிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அந்த பையனை நான் இப்பயே பார்த்தாவணும், அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு. அந்த வீட்டு அட்ரெஸை கொடுத்து அனுப்பிடுறாங்க. அவங்க ரொம்ப நேரமாக தட்டி தட்டி பார்க்குறாங்க, யாருமே வந்து திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாங்க, திருட்டுத்தனமாக கதவு திறந்து உள்ளே போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தா நிறைய விக்குங்க, இந்த மாறு வேஷம் போடுறது, இந்த பொம்மை மாதிரி வேஷம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி திங்ஸ் அது இது நிறைய இருக்குது. இதெல்லாம் பார்த்த உடனே வந்து இவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, இவன் தாண்டா கொலகாரன், இவன் தான் வந்து அந்த பொண்ணை கொலை பண்ணியிருக்கான், ஆல்ரெடி இன்னொரு பொண்ணை கொலை பண்ணியிருக்கான், இவன் கிடைச்சானா இவனை விடக்கூடாதுரா அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. கரெக்டாக அவன் அப்போ தான் உள்ளே வரான், இவங்களை பார்த்தோன்னே அவன் தெரிச்சு ஓடுறான். உடனே இவங்களும் துரத்த ஆரம்பிக்கிறாங்க அவனை. நம்ம சைனா போலீஸ் கொஞ்சம் டேலண்டட் போலீஸ் போல், உடனே கப்பு சிப்புன்னு பிடிச்சி விட்டுறாங்க அவனை, முடிய பிடிச்சி இழு இழுன்னு இழுக்கிறாங்க. மகனே ஒழுங்காக வாடா ஸ்டேஷனுக்கு வா, நீ செத்தடா அப்படின்னு சொல்லிட்டு
இது பாரு எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, நீ அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிருக்க, அந்த பொண்ணு வீட்டு உள்ள நுழைஞ்சிருக்க, இது எல்லாமே வந்துட்டு ஆதாரத்தோட கிடைச்சிடுச்சு. நீயே அதனால ஒத்துக்கிட்ட அப்படின்னா ரொம்ப நல்லதா இருக்கும், சீக்கிரமா வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ஆனா அவன் என்ன சொல்றான்னா, இல்லை சார் நான் இதை பண்ணலை அப்படின்னு சொல்றான். சரி ஓகே நீ பண்ணலைன்னு நான் அதையும் ஒத்துக்கிறேன். இப்போ உன்னோட கைரேகை வந்துட்டு போயிருக்கு இல்லையா, அது வந்து கிளாஸ்ல அந்த பொண்ணோட கைரேகையும் இன்னொரு தன்னோட கைரேகையும் தான் இருந்தது. கண்டிப்பாக அவன் தான் கொலகாரன். அந்த கைரேகையும் உன்னோட கைரேகையும் ஒத்து போச்சுன்னா அவனை நீ மாட்டினடா அப்படின்னு சொல்கிறான். சார் இவனோட கைரேகையை வந்து அனலைஸ் பண்ணிட்டாங்க சார், இவனோட கைரேகையும் அந்த கிளாஸில் இருந்த கைரேகையும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவ்வளோதான் ஹீரோக்கு செம ஆத்திரம் வந்தது. இன்னுமாடா நீ இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறான். அப்பவும் அவன் சொல்கிறான், ஆமாம் நான் பண்ணலை, நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணலை, நான் யாரையும் கொலை பண்ணலை, நான் போனதெல்லாம் உண்மை தான் அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோதான் பக்கத்தில் உட்காந்து இந்த ஒரு செம்ம காண்டர ரத்தம் குடிக்கிற நாயே உனக்குலாம் என்னடா மரியாதை, இன்னும் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க, இந்த அளவு ப்ரூவ் ஆயிடுச்சு, நீ தான் சொல்லிட்டு இன்னும் எவ்வளோ நேரம்டா நடிச்சுக்கிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அவனு போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. நம்ம செகண்ட் இயரோட காலேஜில் காட்டுறாங்க. அப்போ சியர் கேர்ளாக ஒருத்தி டான்ஸ் ஆடிட்டுருக்கான். அவள் வந்து அங்கே ஹீரோ உட்காந்துட்ருக்கான், அவனையே சைட் அடிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு அவனை ரொம்ப பிடிச்சிடுச்சு போல் நம்ம செகண்ட் ஹீரோவை. அந்த சியர் கேர்ளும் அவளோட ஃப்ரெண்டும் செகண்ட் ஹீரோவோட ரூம்மேட்டை கூப்பிட்டு பேசுகிறாங்க. ஏய் இவளுக்கு வந்து அவனை ரொம்ப பிடிச்சிருக்கான், அவன் உன்னோட கிளாஸ்மேட்டு அப்புறம் ரூம்மேட்டு தானடா, இவளுக்காக கொஞ்சம் போய் அவனுக்கிட்ட பேசி ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லும் போது, ஏய் அவனே வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருப்பான், அவன் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டான், என்ன நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிக்கிறான் கொஞ்சம். ஏய் போய் ட்ரை பண்ணி தான் பாரு, அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா ப்ளீஸ்டா அப்படின்ட்டு அந்த சியர் கேர்ளோட ஃப்ரெண்டு கேட்டுட்டு இருக்கா. இவனும் போயிடுறான். இவன் போன உடனே ஹீரோ பக்கத்தில் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறான். டே அங்கே பார்த்தியா, ஒரு சியகர்ள் உன்னையே பார்த்து ஆடிட்டுருக்காள், அவளோட பேர் மோமோ, அவளுக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கா, அவள் உன்கிட்ட பேசணும் பழகணும்னு ஆசைப்படுறாடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிடுறான். அந்த டைம் ஹீரோ சிரிச்சுக்கிட்டே இறங்கிக்கிட்ட போகிறான். ஐயோ செம்மையா வந்துட்டு பிட்டை போட்டுட்டான் போல, செம்மையா உனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு டி, உனக்கு லக்கு தான் இன்னைக்கு, பாரு உன்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இங்க வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆவலா பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் பார்த்தா அந்த பொண்ணு மோமோவை கிராஸ் பண்ணி அவன் பாட்டு போயிட்டே இருக்கான். எங்கடா போறான் இவன் அப்படின்னு பார்த்தா அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நின்னுட்டு இருக்கா, அவளை பார்த்தா சிரிச்சுட்டே போயிட்டு இருக்கான். இவங்க எல்லாருக்கும் செம்ம பல்பாயிடுது. அப்படியே இவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து பேசிக்கிட்டே கிளம்பி நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து அவன் என்ன சொல்கிறான்னா, நான் அப்ராடில் அப்ளை பண்ணியிருக்கேன், அப்ராடில் சான்ஸ் கிடச்சிதுன்னா போய் படிக்கலான்னு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கா. மறுபடியும் ஸ்டேஷனில் காட்டுறாங்க அவனை விசாரிச்சுட்டு இருக்கத. நீயா ஒத்துக்கல அப்படின்னா சீரியஸாக நான் சொல்கிறேன், நான் கொலை வெறி ஆகிடுவேன், அதுக்கப்புறம் உன்கிட்ட இருந்து எப்படி உண்மையை வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும், நீ ஏன் ஒத்துக்கோ, அதுதான் உனக்கு நல்லது, உன் உயிருக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மிரட்டிட்டு இருக்கான் அவனை. நான் உண்மையை சொல்லிடுறேன் சார், தயவு செஞ்சு என்னை நம்புங்க, நீங்கள் சொன்னது எல்லாமே உண்மை தான், நான் டெலிவரிக்கு போனேன், அவங்க வீட்டுக்குள்ளே போனேன், எல்லாமே உண்மை தான், அந்த ஏரியா டெலிவரி நான் தான் பார்த்துட்ருக்கேன், ஆல்ரெடி அவங்க வீட்டுக்கு ஒரு ரெண்டு மூணு வாட்டி டெலிவரி கொடுக்க போயிருக்கேன், இந்த விஷயம் நடந்த அன்னைக்கு நான் போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா அவங்க கதவை திறந்துட்டு உள்ளே வா அப்படின்னு சொன்னாங்க. நானும் டெலிவரி கொடுக்கலான்னு தான் உள்ளே போனேன், ஆனால் அவங்களோட அன்னைக்கு இருந்த விதமே சரி கிடையாது, அவங்க என்னை ரொம்ப அப்ரோச் பண்ணுற மாதிரி நடந்துக்கிட்டாங்க, அவங்க ட்ரெஸ்ஸிங் வந்து ரொம்ப செக்ஸியாக இருந்தது, அது மட்டும் இல்லாமல் அவங்க பார்த்த பார்வை பேசின பேச்சு எல்லாமே வந்துட்டு ரொம்ப தப்பாகவே இருந்தது, நானும் எவ்வளோ அளவு அவங்க கிட்ட அவாய்ட் பண்ணி பார்த்தேன், அவங்க வந்து உள்ளே உட்காரு, நீ கிளாஸ் எடுத்துகிட்டு வந்துட்ட இல்லையா டெலிவரி, நம்ம ரெண்டு பேருக்கும் குடிக்கிறதுக்கு தண்ணி பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் நான் அந்த கிளாஸை பிரித்து ஓப்பன் பண்ணேன். அப்போ அவங்க என்கிட்ட வந்து ரொம்ப தப்பு தப்பாக நடந்துக்கிட்டாங்க, அப்போ நான் கிளாஸை போட்டு உடைச்சிட்டேன் தெரியாமல் கை தவறி, அதெல்லாம் பரவாயில்ல நான் அப்புறமா க்ளீன் பண்ணிக்கிறேன் நீ என்கிட்ட வா அப்படின்னு என்னை கட்டி பிடிச்சாங்க. நான் அவங்கள தள்ளிட்டு ஐயோ இதெல்லாம் எனக்கு தப்பாக தெரியுது, என்னை விட்டுடுங்க எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் எழுந்து வெளியில் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அதுக்கப்புறம் என்னோடய வீட்டுக்கு நான் வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப மனசு உறுத்தலாக இருந்துச்சு, என்னவா இருந்தாலும் நானும் மனுஷன் தானே சார், அந்த பொண்ணு அவளாவே வந்து என்கிட்ட அவ்வளோ நெருக்கமாக வந்து அப்போ நான் தப்பு பண்ணிட்டனும், நான் அவளை அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நம்ம அவ கூட இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஞாபகமாகவே எனக்கு இருந்தது. நான் உடனே என்ன பண்ணேன்னா அவங்களுக்கு மெசேஜ் பண்ணேன், ஆனால் அவங்க ரிப்ளை பண்ணவே இல்லை, நான் வரட்டுமான்னு கேட்டேன் அவங்க ரிப்ளை பண்ணவே இல்லை. சரி நான் ஒரு பொக்கே வாங்கிக்கிட்டு நான் போனேன், அன்னைக்கு மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, அவங்க வீட்டாண்ட போன பிறகு தான் பார்த்தா போலீஸெல்லாம் நின்றுந்தாங்க, அவங்களோட பாடியை ஸ்ட்ரக்சரில் ஏற்றி ஆம்புலன்ஸில் ஏற்றுனாங்க, அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு, நான் அங்கேருந்து அப்படியே தலை தெரிக்க வீட்டுக்கு ஓடிட்டேன் அப்படின்னு சொல்கிறான்.
சத்தியமாக நான் வேறு எதுவுமே பண்ணலை சார், நான் கொலை பண்ணலை, தயவு செஞ்சு என்னை நம்புங்க சார் அப்படின்னு கதறி கதறி அழுதுட்டுருக்கான். ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஒரு போலீஸ்கார்கிட்ட இவனை இங்கேயே பார்த்துக்கோனி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுறான். நைட்டு ஒரு ஷாப்பை காட்டுறாங்க. அந்த பொண்ணு ஷெட்டரை போட்டு கரெக்டாக க்ளோஸ் பண்ண வரும்போது ஒரு ஆள் வந்து அந்த ஷெட்டரை பிடிக்கிறான். அதோடு வந்து இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. மறுநாள் காலையிலேயே பார்க்குறாங்க, மறுபடியும் ஒரு கொலை, அதே மாதிரி கொலை நடந்திருக்கு. அப்போ வந்து விசாரிக்கும் போது ஃபாரன்சிக் லேடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, நேற்று 11 மணிக்கு நைட்டு கொலை நடந்திருக்கு, எல்லாமே சேம் அதே மாதிரி தான் இருக்குது, ரத்தத்தை எடுத்திருக்காங்க, ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மாறுபடுது, எல்லா க்ரைம் சீன்லேயும் வந்து டம்ளரில் பால் கூட வந்து பிளட்டை கலந்து வச்சுருப்பாங்க இல்லையா, அதையும் குடிச்சிட்டு வச்சுருப்பாங்க, ஆனால் இங்கே வந்து அந்த கிளாஸே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ கிட்ட குண்டு போலீஸ் வந்து சொல்கிறாரு, அந்த பையனை பற்றி விசாரித்தேன், அவன் சொல்கிற எல்லாமே ஓரளவு உண்மையாக தான் இருக்கும் போல், அவன் 3 வாட்டி மெசேஜ் பண்ணியிருக்கான், அதே மாதிரி அவன் போவும் அந்த டைமுக்கு போய் வாங்கியிருக்காங்க, அது எல்லாமே வந்து கன்ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போனா அவன் கொலகாரன் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ரெண்டு பேருமே. ஹீரோவும் ஜங்கும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜங்க என்ன சொல்கிறாருன்னா, ஆல்ரெடி நம்ம வந்து சீரியல் மர்டர் எல்லாம் பார்த்துருக்கோம், இப்போ ரொம்ப நாள் கழித்து நம்ம ஹெட்லைனில் வர மாதிரி ஆயிடுச்சு நம்ம ஏரியா, இது 3வது கொலை, அதுவும் ஒரே மாதிரி நடக்கிற 3வது கொலை, இது எப்போ எப்படி முடிக்க போகிறோன்னே தெரியல அப்படின்னு அவர் புலம்புறாரு. சரி விடுங்க, நீங்கள் ஆஃபீஸராக இருக்கும் போது ஒரு கொலை நடந்தது, அதுக்கப்புறம் கமிஷனர் ஆகிட்டீங்க, அதுக்கப்புறம் டெப்டி கமிஷனர் ஆகிட்டீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கும் வந்து ப்ரொமோஷன் மேலே ப்ரொமோஷன் கிடைச்சிட்டு தானே இருக்குது அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுப்போம், இந்த கேஸ் முடியும் போது உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். அவருக்கு கோவம் வந்துடுது, டே உயிர் போகுது அங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன், நீ என்னென்னா ப்ரொமோஷனை பற்றி பேசுறீடா, உனக்கு அறிவு இருக்காடா அப்படின்னு கத்துறாரு. உடனே அவன் சொல்கிறான், சார் என்ன சார் பண்ண சொல்கிறீங்க, நான் ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்கிறேன், ஒரே ஒரு ஐடியாவாக சொல்கிறேன், தயவு செஞ்சு ஃபங்குவை கூட்டிகிட்டு வாங்க, அவன் வந்தானா 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் கேஸை முடிக்கிறவன், அவனை எப்படியாவது கூட்டிகிட்டு வாங்க சார், சீக்கிரமாக இந்த கேஸை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். அடுத்த சீன்லேயே ஃபங்குவோட ப்ரொஃபஸர் கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே. நம்ம ஜங்கும் அவங்க ப்ரொஃபஸரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் போல. அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, அவனோட நிலைமை கொஞ்சம் சரியில்லை, இப்போ அவனை ப்ரெஷர் பண்ணவே முடியாது, அதனால அவனை தயவு செஞ்சு ரெஸ்ட் எடுக்க விட்டுருங்க, அவனை அப்படியே விட்டுருங்க, உங்களுக்கு கேஸை பற்றி எதுனா தெரிஞ்சுக்கணுன்னா நான் வேணா பார்க்குறேன், என்னால் முடியுதுன்னா நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. எங்கள் செகண்ட் இயர் வந்து காலேஜில் வந்து ஃபுட்பாலோ ஏதோ விளையாடிட்டு இருக்காங்க போல். அந்த டைமுக்கு அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருக்கான், இவன் அவனையே பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான். ஆப்போசிட் டீம் வந்து அப்போ தான் சண்டை போட்டுன்னு இருக்கானுங்க. இவன் சிரித்த உடனே இவனுங்கெல்லாம் இன்னும் காண்டாயிரானுங்க, எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ சிரிப்படா எங்களை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு 2 போலீஸ் வந்துடுறாங்க அங்கே. ஏ தம்பி நீ தானடா ஃபங்மு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பித்த உடனே இவன் கேட்டுறான், நீங்கள் போலீஸ் தானே, எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, இந்த மாதிரி என்னை வந்து பார்த்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு இவன் சொல்லிடுறான். டே நம்ம யூனிஃபார்ம்ல வரல, இவன் தப்புன்னு நம்மளை போலீஸ் தானேன்னு கேட்டுட்டான், இவன் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கான்ல அப்படின்னு பேசிக்கிறானுங்க. அப்போ இவன் போகலாம் அப்படின்னு கிளம்பும் போது நம்ம ஃபர்ஸ்ட் இயர் அங்கே வந்து நின்றுறான். எதிர்க்க வந்து நின்ன உடனே அவன் பேச ஆரம்பிச்சிடான், டே என்னடா நீ சும்மா ஓடிக்கிட்டே இருக்கவா, நான் உன்னை ட்ராப் பண்ணுறவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போகிறான். அதுக்கப்புறம் அப்படியே காரில் பேசிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. அந்த டைமுக்கு ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, சாரிடா உன்னை இந்த மாதிரி எல்லாம் நான் ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிடணும்னு நானும் ஆசைப்படலை, பட் என்ன பண்ணுறது, கண்டினியூவாக பொண்ணுங்க செத்துக்கிட்டே இருக்காங்க, அதை தடுத்து நிறுத்தத்துக்கு நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், முடியல, அதனால தான் உன்னோட ஹெல்ப்பை கேட்குறோம், நீ சொல்லு நம்ம போய் ஃபஸ்ட்டு சாப்பிட போகலாம், உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன சாப்பிட்ணும் தோணுது சொல்லு, நம்ம சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜாலியாக பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். இவன் சடனாக என்ன நினச்சான்னு தெரியல, அப்படியே கதவு திறந்துட்டு வெளில குதிச்சிடறான். அவ்வளோதான், ஃபஸ்ட்டு ஹீரோ வந்து பயந்து போய் காரை நிறுத்திட்டு வந்து இறங்கி பார்க்குறான், அவன் அப்படியே விழுந்து கிடக்குறான். ஸோ இதோட இந்த செகண்ட் பார்ட் முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கும் மறக்காமல் கதை கேட்க வந்துடுங்க, நானும் மறக்காமல் கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.